வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். குமுதம் ரிப்போர்ட்டரில் ரஜினி சம்பந்தமாக ஒரு கட்டுரை வந்திருக்கு. அது அந்த கட்டுரையில் வந்து ரஜினிக்கு நோ சொன்ன பாஜக அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்திருக்கு. அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் அலசப்பட்டிருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கோப்ரா படம், அந்த படத்தை பற்றி FDFS ரிவ்யூவெல்லாம் பார்த்தேன், நிறையா ரிவ்யூ பார்த்தேன். மேக்ஸிமம் அந்த படத்தை பற்றின ரிவ்யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. படம் வந்து பிலோ அவரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து வந்திருக்கிற சில விஷயங்களை பார்ப்போம். முதல்ல வந்து ரஜினிகாந்த், அதாவது ரஜினிகாந்தை பற்றி பாஜக வந்து அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒரு தலைவர் பேசினதாக குமுதம் ரிப்போர்ட்டரில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதில் வந்து ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரஜினி வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார் 2017 December 31. ஸோ அப்போ வந்து பெரிய எழுச்சி இல்லாததுனால அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டார். இதனால் அவங்க ரசிகர்களுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. கை காசு கடனை வாங்கி செலவு பண்ணவங்களுக்கெலாம் பெரிய அவமானம், தலைகாட்ட முடியலை. அது ஒன்று. ரஜினி வந்து அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடியும் ஓடலை நிறைய, கடந்த 10 வருஷங்களாகவே படம் ஓடலை. அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக டோட்டலாக அவர் படங்கள்லாம் கண்டினியூஸாக ஃப்ளாப்பு. ஸோ இப்போ அவர் வந்து ஒரு காலத்தில் நம்பர் ஒன் இடத்துல இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. நம்பர் ஒன் இடத்துல இருந்தவர் இப்போ விக்ரம் படத்தின் மூலமாக வரலாறு காணாத சாதனையை கமல்ஹாசன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து கமல், விஜய், ரஜினி அப்படின்னு லைனப்பு சினிமாவை பொறுத்தவரை அப்படி போயிடுச்சு. அரசியலை பொறுத்தவரை 2024 எலெக்ஷனுக்கு வந்து பிஜேபிக்கு ரஜினி வாய்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பிஜேபிக்காரங்க அதுக்கு தேவையில்லைங்கிறாங்க. என்னென்னா, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு வாங்க முடியும். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம் இங்கே. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை எதிர்க்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்தது. இப்போ மற்றபடி கேட்டிங்கன்னா பெருசாக கொள்கையெல்லாம் இருக்காது ஏடிஎம்கேயில். எம்ஜிஆர் வந்து அண்ணாயிசம்னு சொல்லுவார், அது யாருக்கும் புரியாது. ஸோ அப்படி தான் இருந்தது கொள்கையெல்லாம். இப்போ நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்டாலும் அவருக்கும் கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்காது கட்சியில். ஸோ அதெல்லாம் ஒன் மேன் சென்டர்ட் பார்ட்டி. அப்படி இருக்கிறப்ப திமுக எதிர்ப்பு தான், ரஜினி எந்த காலத்துலையும் திமுகவை எதிர்க்க மாட்டார், அதனால் அவர் தேவைப்பட மாட்டார் இந்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம். அதனால் வந்து ரஜினி வேண்டாம், ரஜினிக்கு நோ சொன்ன பிஜேபின்னு தான் டைட்டிலு. ஸோ பொலிட்டிக்கலாகவும் அவர் வந்து எதுவும் ஷைன் பண்ண முடியலை, பேக் அடிச்சிட்டாரு. சினிமாலையும் அவர் வந்து இப்போ தேர்டு பிளேஸ்க்கு போயிட்டார் லைனப்பில் பார்க்குறப்ப. அதாவது ரஜினி சப்போர்ட்டாக ஒரு இது இருக்குது, ட்விட்டரில் ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி வந்து ரஜினி புகழ் பரப்புறது தான் அந்த ஐடியோட நோக்கமே. அவங்களே இப்போ வந்து ரஜினிக்கு தேர்டு பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நடிகர்களோட மார்க்கெட்டை வச்சு கமல்ஹாசனுக்கு வந்து 300+ கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ எல்லா ஊடகங்களும் 500 கோடி வசூல் வந்திருக்கு விக்ரமுக்குன்னாலும், அவங்க வந்து 300+ போட்டிருக்காங்க. அடுத்து விஜய்க்கு வந்து 250 போட்டிருக்காங்க, ரஜினிகாந்துக்கு 200 கோடி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே தேர்டு பிளேஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது ரஜினிக்கு சம்பந்தமான, ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே மூணாவது இடம் கொடுக்குறாங்கன்னா, இதுதான் ரஜினியோட பிளேஸ் இப்போ தமிழ்நாட்டில், தமிழ் சினிமாவில். அரசியலில் ஒன்றுமே இல்லை. நடிகர் சியான் விக்ரம் நல்ல நடிகர், அவர் நடித்து ரொம்ப நாள் கழித்து இப்போ கோபுரா படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு என்ன விமர்சனம் வந்திருக்குன்னா, கோப்ராவில் வந்து வெனம் இல்லை, வெனம்லெஸ், அதாவது விஷமே இல்லை, விஷம் இல்லாத பாம்பு எப்படி, தண்ணி பாம்புமாங்கல்ல அந்த மாதிரி. இது வந்து இவர் நல்லா நடிச்சிருக்காரு, விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு இன்ட்ராகேஷன் சீனு, அந்த சீனில் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதில் ஹாலோசினேஷன் பண்ணி அந்த சீனை வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. இன்ட்ரோல் பிளாக் பிரமாதமாக இருக்குது. படத்தில் கேமரா, VFX, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாயிருக்கு. பாட்டு நல்லா இல்லைனாலும் பேக்ரவுண்ட் நல்லா போட்டிருக்காரு ரஹ்மான். ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் படத்தில் வில்லனோட கேரக்டர் கேவலமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இர்ஃபான் பத்தான் ரோல், இன்டர்போல் ஆஃபீஸர், அவரோட ரோலும் சரியில்லை. வில்லனர் ரோஷன் மேத்யூ, அவரை பார்த்தா பயமும் இல்லை, அவர் மேலே நமக்கு ஒரு மரியாதையும் இல்லை. ஸோ அதுவும் ரொம்ப மட்டமாக எழுதியிருக்காங்க. ஸோ ரைட்டிங், இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, கதை ரெண்டுமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. படம் 3 மணி நேரம், படத்தில் நிறையா லாஜிக் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. அதாவது லாஜிக் இஷ்யூ இருந்தாலே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படமாக இது அமைஞ்சிருச்சு. படத்தில் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு கேவலமாக இருக்குது. அதாவது நிறைய கெட்டப்பில் சியான் விக்ரமை காமிச்சா போதும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து ஏதோ மூஞ்சியில் ஒரு மாஸ்கை வச்ச மாதிரி அந்து தொங்குது, அவ்வளோ மட்டமாக பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த படத்தோட குறைகளாக இருக்குது.
படம் வந்து ட்ரிம் பண்ணுவாங்கன்னு பிரசாந்த் போட்டிருக்கார் ரிவ்யூவர். இந்த மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளிவந்த கோப்ரா வந்து பிலோ ஆவரேஜ் படமாக இப்போ வந்து எல்லாமே வேர்டிக் கொடுக்குறாங்க. 5-2 அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தவர்களோட ரிவ்யூ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ அவங்க பார்த்த ரிவ்யூ எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு எசன்ஸாக சொல்லியிருக்கேன். படம் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விக்ரமுக்கு பொன்னியின் செல்வன் இருக்குது. அதில் ஆதித்த கரிகாலனை நடிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வனை பொறுத்தவரை ஜெயம் ரவி தான் டைட்டில் ரோல் பண்ணுறாரு. அந்த பொன்னியின் செல்வன் ரோலு வந்தியத்தேவனாக கார்த்திக் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் செப்டம்பர் 6 நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2 வெந்து திணிந்தது காடு, அதுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ அவங்க செப்டம்பர் 6 வந்து கமல் சார் வராரா இல்லை ரஜினிகாந்த் கூப்பிட்றாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அது வந்து அறிவிப்பு வெளியில் செப்டம்பர் 6 அப்படிங்கிறத மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டுங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலை. ஏன்னா கமல் அதில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருன்னு. அப்படின்னா கமலை கூப்பிட்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.